மீட்டிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீட்டிங் வைக்கலாமா இல்லையாவும் அது முதல் யோசனை. ஏன்னா கொரோனா பீரியடில் இந்த டைமில் எப்படி மீட்டிங் வைக்கிறது, ஏன்னா கூட்டம் சேரக்கூடாது, இந்த கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், இந்த பீரியட்லேயே எப்படி மீட்டிங் வைக்கலாம் நேற்று எனக்கு யோசனை வந்தது. பட் கடைசியாக யோசி பாருங்கள், நாங்கள் எல்லாருமே ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கம் டுகெதர், வி ஷேர் வித் இச் அதர் அவர் வியூ பாயிண்ட்ஸ், அவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவர் டிஃபிகல்டிஸ், அவர் சேலஞ்சஸ். ஏன்னா இந்த கொரோனா இஸ் அ கைண்ட் ஆஃப் வார் பீங் ஃபாட் வித் த எனிமி விச் இஸ் இன்விசிபிள். ஸோ இந்த எனிமியோட இந்த வார் ஃபைட் பண்ணும்போது நீங்கள் தனியாக நாங்கள் தனியாக அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனியாக ஃபைட் பண்ண முடியாது. நம்ம ஒன்றா சேர்ந்தால் ஃபைட் பண்ணால் த ஃபைட் வில் பி மச் மோர் இஃபெக்டிவ் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட். அந்த நோக்கத்தில் தான் இந்த மீட்டிங். யார் யார் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் இருக்கிறாங்க, யார் யார் வந்து ரொம்ப அதிகமாக கொரோனா ஃபைட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஹூ ஆர் டூயிங் கிரேட் ஒர்க்ஸ், லெட்டஸ் கம் டுகெதர், லெட்டஸ் ஷேர் அவர் வியூ பாயிண்ட்ஸ், அவர் டிஃபிகல்ட்டிஸ், ஸோ தட் வி வில் கம் அவுட் வித் பெட்டர் சொல்யூஷன்ஸ் அண்ட் பெட்டர் சினாரியோஸ். அதுதான் நோக்கம். ஸோ இந்த கொரோனா பீரியட்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 23rd March 2020 டு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. வி ஹவ் கம் அவுட் வித் சர்டன் அப்சர்வேஷன்ஸ். என்னென்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் வி ஹவ் சீன், கம்ப்ளீட் லாக்டவுன், இனிஷியலி 144 இம்போஸ், தென் தேர் ஆர் சடன் ஷாக், பீப்புள் வேர் அஃபரேட் டு கம் அவுட், ஒரு சில செக்ஷன் ஸ்டில் தே வாண்டட் டு ரன் தேர் பிஸ்னஸஸ், ரன் தேர் ஆட்டோஸ், டாக்ஸிஸ், ஏர்ன் சம் மணி, லைவ்லிஹுட், ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் தேர் வாஸ் பீரியட் ஆஃப் கம்ப்ளீட் லாக்டவுன் ஃபார் 4 days. ஒரு நாள் முன்னாடி எல்லா மக்கள் 4 days லாக்டவுன்னா அது வந்து அப்படி 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அந்த திங்கிங்லே எவ்ரிபடி கேம் அவுட் இன் த மார்க்கெட்ஸ் டு பர்ச்சேஸ் வெஜிடேபிள்ஸ், க்ரோசரி, அதெல்லாம். ஸோ ஹியூஜ் க்ரௌட் வாஸ் தேர் அந்த 1 day பிஃபோர் தி கம்ப்ளீட் லாக்டவுன் ஆஃப் 4 days. ஸோ கம்ப்ளீட் லாக்டவுன் அப்புறம் ஒரு பீரியடு, அதுக்கப்புறம் 3rd May தேர் வாஸ் லிட்டில் பிட் ரிலாக்ஸேஷன் இன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் 18th May தேர் வாஸ் ஃபர்தர் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரூல்ஸ். எல்லா இந்த எல்லா ஃபேஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வாட் வி ஹாவ் அட்லீஸ்ட் வாட் ஐ ஹாவ் அப்சர்வ் இன் மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் டோட்டலி, இன்க்ளூடிங் கோட்டூர்புரம், ராயப்பேட்டா, ஐஸ் ஹவுஸ், மயிலாப்பூர், பட்டினம் பக்கம், அபிராம்புரம், ஆல் தீஸ் ஏரியாஸ், தேர் சர்டன் திங்ஸ் விச் நீட் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மோர். இப்போ எவ்ரிபடி ஹஸ் டோல் வி ஹாவ் டு லிவ் வித் கொரோனா, இன் ஈவன் லீடர்ஸ் ஆஃப் அவர் நேஷன் அண்ட் அவர் ஸ்டேட் தே ஹவ் டோல் தட் வி ஹவ் டு லிவ் வித் கொரோனா, வி ஹவ் டு லேர்ன் டு லிவ் வித் கொரோனா, வி ஹவ் டு லேர்ன் டு டீல் வித் கொரோனா, க்யூர் ஃபார் த கொரோனா. ஸோ ஹவு பெஸ்ட் வி கேன் அவாய்ட் இட்ஸ், எவ்ரிபடி நோஸ் தேர் ஆர் சர்டன் ப்ரிகாஷனரி மேஷர்ஸ் விச் ஹவ் பீன் டோல்ட் டு பி ஃபாலோட் பை எவ்ரி ஒன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன் மை ஒப்பீனியன் தட் இஸ் த மோஸ்ட் வயலேட்டட் நார்ம் தட் இஸ் பீன் டன், தட் இஸ் சோஷியல் டிஸ்டன்சிங். என்ன கேட்டால் இன் மை ஒப்பீனியன் யார் யார் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க, கேர்ஃபுல்லாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் இருந்தாலும் டச்சிங் ஆஃப் இனி ஆப்ஜெக்ட் இருந்தாலும், சப்போஸ் காய்கறி வாங்க போனோம்னா க்ளோஸ் போட்டுட்டு போயிடலாம், க்ரோசரி வாங்க போனால் க்ளோஸ் போட்டுட்டு போயிடலாம், க்ரோசரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் உடனே அந்த க்ரோசரி யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து 2 days குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ டோன்ட் ஐ பிளான் இன் அட்வான்ஸ் அண்ட் கெட் 2 days க்ரோசரி இன் அட்வான்ஸ், ரெண்டு நாள் வாங்கிட்டு வச்சுக்கலாம். சம் பெரிசபிள் ஐட்டம்ஸ் ஆப்வியஸ்லி வி கெனாட் கீப் ஃபார் வெஜிடபிள்ஸ் ஃபார் 2 days, கீரை எல்லாம் 2 நாள் விற்க முடியாது, பட் ஃபார் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் மேபி 10 hours, 12 hours, 1 day உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணலாம், சூட தண்ணியில் வாஷ் பண்ணலாம், சம் மேஜர்ஸ் ஆர் தேர், அது எல்லாம் நாட் பீங் ஃபாலோட் ஸ்க்ரூபுலஸ்லி, அண்ட் தேட் இஸ் அ ரீசன் வை ஸ்பெசிஃபிக்கலி இன் அவர் ஏரியாஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா இஸ் இன்க்ரீசிங். அனதர் அப்சர்வேஷன் ஐ ஹாவ், திஸ் இஸ் நாட் மை ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், பட் வாட் அப்சர்வேஷன் ஐ ஹாவ் பேஸ்ட் ஆன் த ஃபிகர்ஸ், த இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹவ், டேட்டா ஐ ஹாவ் இஸ் தி யங்ஸ்டர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் ஃபிட், ஹூஸ் இம்யூன் சிஸ்டம் இஸ் குட், மெனி பீப்புள் இன் மை ஒப்பீனியன், ஐ ஹவ் நோ டேட்டா ஃபார் தட், கொரோனா மேபி வந்துட்டு போயிருக்கும், தெரியலையே எனக்கு கொரோனா வந்துட்டு போச்சுன்னு எனக்கு தெரியலையே, பிகாஸ் ஐ எம் யங், ஐ இம்யூன் சிஸ்டம் இஸ் குட். அதே சமயத்தில்
இன்னொரு ஆள் என்கூட ஒரு 50 வயசு 60 வயசு இருக்காரு, அவர் டயபிட்டிஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி ஹீ இஸ் இன்ஃபெக்டட், ஹி இஸ் ஹேவிங் சிவியர் சிம்டம்ஸ் அண்ட் ஹி நீட் ஹாஸ்பிட்டலைஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஸோ இன் திஸ் இது தென் ஹவு டு வி டீல் வித் இட்? மை ஒப்பீனியன், தி பெஸ்ட் வே இஸ் அப்சர்விங் சோஷியல் டிஸ்டன்சிங், அவாய்டிங் டச் டு எனி ஆப்ஜெக்ட், எனி இண்டிவிஜுவல், எனி திங் தட் இஸ் சஸ்பெக்டட் ஆஃப் கொரோனா, இன்ஃபெக்டட் வித் கொரோனா. ஸோ இது எல்லாம் நடக்க மாட்டது. தட் இஸ் வை வி ஹவ் கால்ட் ஆல் ஆஃப் யூ, ஸ்பெஷலி என்ஜிஓஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், தட் இஸ் ஆல்ரெடி மேப்பிங் ஆஃப் என்ஜிஓஸ் பை தி கார்பரேஷன் டு ஸ்பெசிஃபிக் டெசிக்னேட்டட் ஏரியாஸ். அண்ட் யூ ஆர் ரியலி டூயிங் கிரேட் ஒர்க். வி ஹவ் பீன் டோல்ட் இன் மெனி ஏரியாஸ் பிகாஸ் ஆஃப் டூ நம்பர் ஆஃப் கேசஸ் ஹவ் கம் டவுன் டிராஸ்டிக்கலி. தோஸ் பீப்புள் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் அட்ஜாயினிங் ஏரியாஸ் வேர் த கேசஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆர் இன்க்ரீஸிங். The problem is police or administration cannot focus on each and individual case because thousands of cases have come up in Chennai. In our area also hundreds of cases are there. And many places the cases like one in a family, two in a family, and scattered areas, not in a single. Single locality we are locking down more than 5 number of cases. Latest norms more than 5 number of cases we are locking down the area. பட் ஒவ்வொரு வீட்டிலே ஒவ்வொரு கேஸு, ரெண்டு கேஸு வேறு வேறு ஏரியாவில் வரும்போது டோட்டல் ஏரியா ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் டு லாக் டவுன். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஆர் ஆல்சோ நாட் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இடத்துல டெஃபினெட்லி வேர் தேர் இஸ் அ லாக்டவுன் தேர் ஆர் ஃபைவ் மோர் தேன் ஃபைவ் நம்பர் ஆஃப் கேசஸ் யுவர் சர்வீசஸ் ஆர் ரிக்வயர்ட். பட் நாட் ஒன்லி தேட், வேர் தேர் இஸ் அ சிங்கிள் கேஸ், வேர் தேர் இஸ் தேர் ஆர் டூ கேசஸ் த்ரீ கேசஸ் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இன் அ ஸ்ட்ரீட் சிங்கிள் ஹவுஸ் ஒன் கேஸ், தோஸ் பீப்புள் நீட் டு பி மேட் மோர் அவேர் about the usefulness of precautionary measures, effectiveness of precautionary measures. More than that, people who are not infected but are vulnerable, more vulnerable, like as I said, people with some disease, hypertension, diabetes, or aged people more than 60-70 years old. So our humble request to all of you is, NGOs who are working in those specific areas, please put in your hard work in creating awareness. More and more awareness. Maybe நம்ம வந்து போர்டு வச்சுக்கலாம், பிளாக்கார்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலயமா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் அவேர்னஸ் இஸ் த சொல்யூஷன், ஒன் ஆஃப் த சொல்யூஷன், பட் அல்டிமேட்லி தி பெஸ்ட் சொல்யூஷன் இன் மை ஒப்பீனியன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் கொரோனா வராது. தட் இஸ் வாட் வி ஹவ் லேர்ன். ஹவு கேன் ஐ சே தட் இஸ் பிகாஸ் வி டீல் வித் மேன் பவர், போலீஸ். I have seen those people who have got infected and those people who have not got infected in spite of them being working in corona infected areas. So where there is social distance correctly maintained, precautionary measures correctly taken, corona spread is not there or limited. But where there are no precautionary measures being followed, corona spread is widespread. So please, I appeal to NGOs where you are working for focus on these topics. And also wherever you can, NGOs, maybe you will be having some resources. If you are having some resources, if you are doing already these activities like distribution of mask, sanitizer, basic things, hand gloves, these are I think three basic things: sanitizer, hand gloves, mask. Anything apart from this is maybe luxury for corona prevention, but these things are basic things, like our food, shelter and clothing. These things are basic things for to deal with corona. So that is my appeal to NGOs. Second, very important.